பொள்ளாச்சி கொம்பு சமையலில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அந்த ரிவ்யூ பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்டை அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஹேண்ட் பிளெண்டருங்க. வாங்க நம்ம பிரிச்சிடலாம். நம்மளோட ஃபிலிப்ஸ் ஹேண்ட் பிளெண்டர் இது தான். பார்சல் பிரிச்சிட்டோம் பாருங்கள். இது வந்து இந்த மாடல் வந்து ஃபிலிப்ஸ் ஹேண்ட் பிளெண்டர் டெய்லி கலெக்ஷன். இது வந்து 250 watts பவர்ஃபுல் மோட்டாருங்க. இதில் வந்து சிங்கிள் ட்ரிக்கர் ஆப்ரேஷன், அதாவது ஒன் பட்டன் இருக்கும். இந்த பட்டன் தான், இதை இதை தான், இந்த ஒரே பட்டன் தான். ஸ்பீடு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் கிடையாது. அப்புறம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட், அதாவது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ அதனால் பிளாஸ்டிக் வாசம் வராது. நம்ம கிரைண்ட் பண்ணும்போது, நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இருக்காட்டி உங்களுக்கு சூடு வராதுங்க. அப்புறம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர் வாரண்ட்டி இது, சரிங்களா? உங்களுக்கு வந்து 2 இயர் வாரண்ட்டி. உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 இயர் வந்து வாரண்ட்டி வந்து வேணும், வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ருபீஸ் 349 கொடுத்து, அதாவது 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, அதுக்கு வந்து ₹349 கொடுத்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போதே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தர்றேன், என்னோட பேஜ்லேயே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்போ அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்க நம்ம ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் வால் மவுண்ட்ங்க. உங்களோட லிப்ஸ் கேட்லாக் ப்ளஸ் வாரண்ட்டி, வாரண்ட்டி கார்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கே தான் நம்மளோட கிச்சன் கிங் வர்றாங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த கிச்சனுக்காக இருந்தாலும் இது சூட் ஆகும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ, செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு, இது பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு டீட்டாச்சபிள். இது கூட வந்து உங்களுக்கு 2 பிளேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. 1 பிளேட் ஃபார் விப்பிங் அண்ட் 1 பிளேட் ஃபார் விஸ்கிங். விப்பிங் வந்து உங்களுக்கு நீங்கள் க்ரீம்ஸ், கேக்ஸு, எக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். விஸ்கிங் வந்து உங்களுக்கு பீவரேஜஸ் அந்த இதுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் என்ன அப்படின்னா டெய்லி கலெக்ஷன் HL1655. இது வந்து ஒரு 250 watts ஹேண்ட் பிளெண்டருங்க. இது வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஓடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த பிளெண்டரும் வந்து 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக ஓடுனா உங்களுக்கு வந்து சூடாகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஓடுது அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுங்க. அப்போ எதாக இருந்தாலும், மிக்சராக இருந்தாலோ இல்லை ஹேண்ட் பிளெண்டராக இருந்தாலோ எதாக இருந்தாலும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எர்கானிக்லி டிசைன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிறக்கு ஹேண்டு கிரிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சிக்கிறக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. இது வந்து இந்த டிசைன் என்ன அப்படின்னா எர்கானிக்லி டிசைன்ட் அப்படிங்கிறாங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் இல்லைங்களா, அதனால் இது வந்து ரஸ்ட் ப்ரூஃபுங்க.
இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹீட்டான ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ கோல்டான டிஷ்ஷாக இருந்தாலும் இதனால் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நார்மல் பிளெண்டர்ஸில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ரொம்ப கோல்டாக இருந்தாலும் பண்ண முடியாதுங்க. இப்போது இந்த வால் மவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வால் மவுண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸ்க்ரூஸு, இதை வந்து நீங்கள் இதில் போட்டு ஃபிட் பண்ணி நீங்கள் வாலில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து மிச்சமாக இருக்கும். குழந்தைங்க நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக தட்டி விடுறக்க வாய்ப்பு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக 1 kg வருது இது. ஸோ அதனால் இது குழந்தைங்க கையில் காலில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வால் மவுண்ட்டில் நீங்கள் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இதனால் நம்மளுக்கு வந்து விழுந்துடும், உடஞ்சிடும், அந்த மாதிரி எந்த பயமும் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதாங்க, இப்போ ரிவ்யூஸ் பாருங்கள், நிறைய பேர் நிறையா ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், டூ வி ஹாவ் டு கீப் த பவர் பட்டன் கண்டினியூஸ்லி இன் ப்ரெஸ்ட் பட்டன், அதாவது ஒவ்வொரு டைமும் நான் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பண்ணணும். இது நான் வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜாக தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணும்னா நம்மளுக்கு கை வலிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் வந்து இதை ப்ளஸ்ஸாக தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஸ்பீட் பட்டன் இருக்கிற ஒரு பிளெண்டரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீட் பட்டனில் 1, 2, 3, 4 ஸ்பீட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சுனாலோ ஏதாச்சும், அது கண்டினியூஸாக அந்த மிஷின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறத விட்டுட்டீங்க, ஆக்சிடெண்ட்டாக அப்படின்னா என்னங்க, தவறிடும், கையிலிருந்து இது தவறிடும் மிஷின். அப்போ வந்து இந்த பட்டன் மிஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும், பிளெண்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே விழுந்தால் கை காலில் படுற அந்த மேக்ஸிமம் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, உங்களுக்கு வந்து வேறு எந்த பெரிய ஆக்சிடென்ட்ஸும் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து ரொம்பவுமே சூப்பர்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு சிலர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து டிசி பவரில் ஒர்க் ஆகுமா இல்லை பேட்டரி பவரில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக டிசி பவரில் தான் ஒர்க் ஆகுங்க, பேட்டரி பவரில் ஒர்க் ஆகாது. என்னடா இவன் வந்து இந்த ரிவ்யூஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு என்னென்னலாம் சொல்கிறீங்களோ, என்னென்ன குவெஷ்சன் கேட்குறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படிங்கிறத நானாக வந்து அஸ்யூம் பண்ணி இங்கிருந்து இவங்கக்கிட்டேருந்து ரிவ்யூஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து சட்னி எல்லாம் பிளெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பாலாடையிலிருந்து நீங்கள் ஹோம்மேடு கீ பண்ணிக்கலாம், லஸ்ஸி பண்ணலாம், ஒரு சில ஃப்ரூட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஜூஸஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையில் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தேன், ஹேண்ட் பிளெண்டர், அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க. ஆனால் அதில் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் ஃபுல்லாமே வந்து இதே மாதிரி பிளாஸ்டிக் தான் இருக்கும். அதனால் எனக்கு பெருசாக எந்த இதுவும் தெரியாது. அதாவது எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து லிங்கில் ரெஃபரன்ஸில் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸில். இப்போ நான் வந்து இதை பற்றி இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இந்தியாவில் Top 5 ஹேண்ட் பிளெண்டர்ஸ், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வந்து Top 2 இல்லை Top 3 இருக்குது. ஒரு சில வீடியோஸ் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணதில் இது 2, 3 அந்த பிளேஸில் இருக்குதுங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கிச்சன்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட்டுங்க. இப்போ யாருமே வந்து நெய் எடுக்கணும் அப்படின்னா தயிர் மத்து இதெல்லாம் வச்சுட்டு சிரமப்படுறது இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி போய்க்கிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பருப்பு, கீரை அந்த மாதிரி ஏதாச்சும் கடையணும்னு நினச்சிங்கனாலும் இதை யூஸ் பண்ணி கடைஞ்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், இது வந்து என்னோடய கிச்சன் யூட்டன்ஸில் கீழே வந்து ஏதாச்சும் டேமேஜ் பண்ணிடுமா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறீங்க, அதனால் இது வந்து எனக்கு ஏதாச்சும் என்னோடய யூட்டன்ஸில் ஸ்க்ராச் பண்ணிடுமா, டேமேஜ் பண்ணிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, எதுவும் பண்ணாது. இதோட ப்ரைஸுக்கு வரலாங்க, இதோட MRP பார்க்கலாம்.
இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் 1695, அதாவது 1695 இந்தியன் ருபீஸ்ங்க. இது வந்து நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னா 1295, அதாவது எனக்கு கிட்டத்தட்ட 300 to 400 ருபீஸ் வந்து எனக்கு லாபம், அதாவது 400 ருபீஸ் வந்து எனக்கு லாபம். நான் வந்து 1295 இவ்வளோக்கு தான் நான் வாங்கினேங்க. இது வந்து எனக்கு 400 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் சாய்ஸ், அதாவது அமேசான் சாய்ஸ் அவங்களே வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வந்து நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அமேசானே அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அமேசான் சாய்ஸ் அப்படின்னு போட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் இது ஒரு ப்ராடக்ட்டுங்க, எனக்கு வந்து 1295 கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சூப்பரான ஆஃபர். இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க, அதாவது நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ்டீஜுக்கோ இல்லை ஃபிலிப்ஸ்க்கோ இல்லை அந்த ப்ராண்டுக்கோ இந்த ப்ராண்டுக்கோ நான் ஸ்பான்சர் பண்ணலை. இந்த ப்ராடக்டை நான் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருக்கேன், வாங்கினேன். பட் நான் ரிவ்யூஸ் படிக்காமல் வாங்கலை. ரிவ்யூஸும் சூப்பராக இருந்தது. ரெண்டாவது, ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ் கிட்ட எனக்கு வந்து லாபமாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு, கிரிப்பு வந்து எர்கானிக்லி டிசைன்ஸ், ஒன்று சூப்பராக இருக்குது கிரிப்பு போடுறதுக்கு பிடிக்கிறக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் மவுண்ட்டோட வருது, வால் மவுண்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம இது வந்து ஸ்பேஸ் சேவிங்க்கு வச்சுக்கலாம், சின்ன கிச்சனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்க்கு வச்சுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் பொள்ளாச்சி கொம்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.